ஹாய், இது உங்கள் டாக்டர் தர்ஷனின் 41வது லெசனில் நாங்கள் சந்திக்கின்றோம். இந்த இசையிலே ரெண்டு தூண்களாக இருப்பவை அம்மா அப்பாவாக இருப்பவை ஸ்ருதி மற்றும் லயம். அந்த லயத்தின் உட்பிரிவுகளை நாங்கள் பயிற்சி செய்து நுணுக்கமாக அவற்றை புரிந்து கொண்டு செய்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அவற்றை பாடல்களுக்குள்ளே எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த நாங்கள் அடைகின்ற திறமைகளை பாடல்களுக்குள்ளே எப்படி அப்ளை பண்ணுறது பயன்படுத்துறது என்றதை பற்றியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல்களுக்குள்ளேண்டா, நாங்கள் ஒரு பாடலை பாடுற போது நாங்கள் இந்த இசை பயிற்சியினூடாக அடைந்துள்ள திறமைகளை எப்படி பயன்படுத்த போகிறோம் பாட்டு பாடிக்குள்ளே. அப்போ நிச்சயமாக நாங்கள் இதிலே பெற்றுக் கொள்ளுகின்ற திறமைகள் அனைத்தும் பாடல் பாடும்போதும் எங்களினுடைய அன்றாட வாழ்க்கையை வாழும்போதும் எமக்கு நிச்சயமாக பயன்பட இருக்கின்ற விடயங்கள் தான். அதுக்குள்ளே எதுவுமே நாங்கள் பாடமாக்கிட்டு எக்ஸாமை செய்து போட்டு விட்டுட்டு போகிற விஷயங்களாக இருக்காது. அப்போ அந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் திட்டமிட்டு தேவையா தேவையில்லையா, எதுக்கு தேவை, சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரியோ அல்லது எங்களுக்கு விருப்பமில்லாத பொருள் விருப்பமில்லாத அல்ல எங்களுக்கு வேண்டாத பொருள்களையும் விருப்பமாக இருக்குது ஆசையாக இருக்குன்னுட்டு வேண்டி வைக்கிறது மாதிரியோ, வேண்டி வச்சா பின்னாளில் உதவும் பின்னடிக்கு உதவும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வேண்டி வைக்கிற மாதிரியோ அல்லாமல், நாங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் மியூசிக் யூனிவர்சிட்டின் லெசன்ஸில் கற்றுக்கொள்ளும், நாங்கள் பயிற்சி செய்யும், நாங்கள் செலவு செய்கின்ற நேரம் பணம் எல்லாமே நாங்கள் பாடலை நுணுக்கமாக மிகவும் சரியாக பாடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்பவையாகவே நிச்சயமாக இருக்கின்றன. அவ்வாறான இசை பயிற்சியிலே நாங்கள் இன்றைக்கு நாங்கள் முதலில் பார்த்திருந்தோம், ஒரே திறமையை அடைவதற்காக நாங்கள் பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்றாலும் கூட, அதாவது லயத்தின் உட்பிரிவுகளை சரியாக எங்களுக்கு உள்ளே விழுத்திக் கொள்வதற்கு, அதாவது எங்களுக்குள்ளே பதிய செய்து கொள்வதற்கு பதிவு செய்து கொள்வதற்கு நாங்கள் லயத்தின் உட்பிரிவுகளை மிக நுணுக்கமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதனை செய்து காட்டுவதற்கு அவற்றை பாடல்களுக்கு உள்ளே நாங்கள் பாட இருக்கும் பாடல்களுக்குள்ளே பயன்படுத்தி பார்ப்பதற்கு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பயிற்சியும் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருந்தாலும் நாங்கள் அவற்றை ஒரே மாதிரியான பயிற்சியாகவே தொடர்ந்து செய்தால் என்ன நடக்கும், எங்களுக்கு போரிங்காக இருக்கும். ஒரே அரிசியில் செய்த மாவை வச்சுக்கொண்டு காலமே புட்டு, மத்தியானம் அந்த அரிசியிலேயே சோறு கறி, இரவுக்கு அந்த அரிசியிலேயே வந்து இடியப்பம் அல்லது அந்த அரிசியோட உளுந்தை கலந்து அரைச்சி தோசை, இப்படி விதம் விதமாக ஒரே அரிசியை வச்சுக்கொண்டே அதை அரிசியாகவே வச்சுக்கொண்டு சிலதை செய்கிறோம், அதாவது சோறு புக்கை, இப்படி அதை மாவாக்கி அதுக்கு பிறகு அரிசி புட்டு அரிசி இடியப்பம், அந்த மாவோட வெள்ள மாவை கொஞ்சம் கலந்து அதுலேயும் சில உணவு வகைகள், வெறும் வெள்ள மாவில் பான், இப்படி விதம் விதமான அந்த கோதுமை மாவை முழு கோதுமை மாவாக சத்து எடுக்காத கோதுமை மாவாக வைத்துக்கொண்டு சப்பாத்தி, அந்த கோதுமை மாவை சத்தெடுத்த மைதா மாவு என்று இந்தியாவிலே சொல்லுவார்கள், நாங்கள் எல்லாத்தையும் கோதுமைமா என்றே தவறாக சொல்லிக்கொள்கிறோம். அப்போ அந்த வெள்ளமா அதான் மைதாமா, கூப்பன் மாண்டெல்லாம் இங்கே சொல்வது வழக்கம். அப்போ அந்த கூப்பன் மாவில் அந்த வெள்ள மாவில் ரொட்டி பான் இப்படி ரெண்டையும் கலந்து புட்டு இப்படி. அப்போ அதே மாதிரி இந்த பயிற்சிகளையும் நாங்கள் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு, ஒரே வயிற்றை நிரப்புவதற்கு நாங்கள் சாப்பிட்டாலும் விதம் விதமாக செய்வது போல, ஏன் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு, நாங்கள் இந்த பயிற்சிகளையும் விதம் விதமாக செய்து வருகின்றோம். இன்றைக்கு இன்னொரு விதமாக அந்த பயிற்சிகளை
மேற்கொள்ள இருக்கிறோம் தாளமீட்டரோடு இணைந்து. அப்போ இந்த 1, 2, 3, 4 இங்கே இருக்கும். 60 பிபிஎம் செட் பண்ணுறோம், 60 பீட்ஸ் பர் மினிட். நீங்களும் உங்களோட மெட்ரோனோமில் இதை செட் பண்ணிட்டு செய்து பார்த்தால் தான் இது உண்மையான பயிற்சியாக உங்களுக்கு அமையும். நான் செய்கிறதோட சேர்ந்து பார்த்துட்டு சேர்ந்து பார்த்துட்டு ஓகே நாங்கள் செய்து முடிச்சிட்டோம் நினைத்தால் அது சரியான பயிற்சியாக இருக்காது. ஏன்னா கிளிப்பிள்ளை மாதிரி சொல்கிறதையே திரும்ப சொல்லி கொண்டிருப்பதினாலே உங்களுக்கு கல்வி கிடைக்காது, கல்வி பயிற்சி கிடைக்காது. ஜஸ்ட் அறிந்து கொள்ள முடியும் உங்களால். இப்படி ஒரு விஷயம் இருக்குது நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி என்று நாங்கள் அடிக்கடி சொல்வோம். இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை அறிந்து கொள்ளுவோம், ஆனால் தெரிந்து கொள்ளுவோம், ஆனால் அதனை பயிற்சி செய்தோ படித்தோ கொள்ள மாட்டோம். அப்போ நீங்கள் நிச்சயமாக என்னுடன் சேர்ந்து அறிந்து கொள்ளுகின்றீர்கள் அல்லது தெரிந்து கொள்ளுகின்றீர்கள். நான் இதை முடித்ததுக்கு பிறகு அல்லது நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உங்களோட கருவியில் செட் பண்ணி ஃபோனில் செய்வது மட்டும்தான் பயிற்சிக்குள் அடங்கும். என்னோட சேர்ந்து செய்கிறது பயிற்சி அல்ல, அது தெரிந்து கொள்ளுதல். எப்படி பயிற்சி செய்வது என்பதை தெரிந்து கொள்ளுதல். பயிற்சி நீங்கள் தான் செய்ய முடியும், உங்களுக்காக வேறு வெறும் பயிற்சியை செய்து தர முடியாது. உங்களுக்கென்று பசித்தால் நீங்கள் உங்களுடைய வாய் தான் சாப்பிட முடியும், வேறு யாராவது சாப்பிட்டு உங்களுக்கு தர முடியாது. அதே போல் உங்களுக்கு வலி வந்தால், அதாவது நோய் வந்தால், நீங்கள் தான் மருந்து உங்களோட உடம்பில் போட வேணும். வேறு யாரும் தங்கட மருந்தில் எனக்கு ஊசி ஏற்றினால் வலிக்கு வந்துட்டு அம்மாவுக்கு ஊசி ஏற்றினால் உங்களுக்கு மாறாது. ஊசி உங்களுக்கு வலிச்சால் உங்களுக்குத்தான் ஏற்ற வேண்டும். நீங்கள் தான் அந்த வலியை, ஊசி ஏற்ற வலியை தாங்கிக் கொள்ள வேண்டும் உங்களோட நோய் மாற வேண்டும் என்றால். ஆகவே எங்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் பயிற்சி செய்தாக வேண்டும். எங்களுக்கு ஏதாவது நாங்கள் இந்த உலகத்திலிருந்து பெற வேண்டும் என்றால் நாங்கள் எங்களினுடைய உழைப்பை, கடினமான ஆனால் ஸ்மார்ட் ஒர்க், ஏன்னா வீணாக போகாத ஒர்க் தான் ஸ்மார்ட் ஒர்க். கடினமான வேலை என்றது நிறைய அதில் வேஸ்டேஜ் இருக்கும், வீணாக போகிற நேரங்கள், வீணாக போகிற பயிற்சிகள் இருக்கும். அடிக்கடி சொல்லுவோம், மீனுக்கு தரையிலே நடக்க பழக்கினது மாதிரி அப்படின்னா ஹார்ட் ஒர்க், எவ்வளவு செய்தாலும் பயன் வராது. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க், எதை நாங்கள் பயிற்சி செய்தால் அடைய முடியும் என்று அறிந்து புத்தியை பயன்படுத்தி அதிலே பயிற்சிகளை செய்வது. எதை எவ்வளவு பயிற்சி செய்தாலும் அடைய முடியாது என்று தெரிகிறதோ அதிலே தேவையில்லாமல் கை வைக்காமலே விட்டு விடுவது, அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். அந்த ஸ்மார்ட் ஒர்க்கிலே ஒரு பகுதியாக இதோ 60 பிபிஎம்ல போட்டுட்டோம். இதை ப்ளே பண்ணுறோம். ஒன், டூ, த்ரீ, ஃபோர் வருதுல்லா. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா 2 மட்டும் நாங்கள் முதல் 1 மட்டும் சொல்ல வேணும், அடுத்த 2 மட்டும் சொல்லணும், அடுத்த 3 மட்டும் சொல்லணும், அடுத்த 4 மட்டும் சொல்ல வேண்டும். வேறு வேறு வேகங்களிலே இந்த பயிற்சி எதற்காக என்று பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடல்களையும் நாங்கள் பாடுறபோது பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லினை, தமிழ் சொல்லினை எடுத்து பாடலிலே பாடுகின்ற போது நாங்கள் அந்த சொல்லின் முதல் எழுத்துக்கு மட்டும் ப்ரெஷர் கொடுத்து பாடுவதில்லை. பேசும்போது, ஒரு மொழியை பேசும்போது நாங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு சொல்லினதும் முதல் எழுத்துக்கு அழுத்தம் கொடுத்து தான் நாங்கள் பேசுகிறோம். அதால் தான் சொற்கள் பிரிஞ்சு ஒரு வசனத்துக்குள்ளே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா கண்ணுக்கு தெரியுதுன்னா அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ எழுத்தில் நாங்கள் இடம் விட்டு எழுதுவதன் மூலமும் ஒரு வசனத்திலே முதல் எழுத்தினை கேபிட்டலாக போடுவதன் மூலமும் அதனை ஒரு வசனம் என்றோ சொற்கள் என்றோ ஒரு சொல்லென்றோ அடையாளம் கண்டு கொள்கிறோம். இடம் விட்டு விட்டு எழுதுறது சொற்களுக்கு இடையில். பேசிக்கொள்ள நாங்கள் இடம் விடாமலே சில வழியில் பேசுவோம், நாங்கள் மூச்செடுக்காமல் தண்ணி குடிக்காமல் எல்லாம் பேசுவோம், மற்றவையை பேச விடக்கூடாது இடையில என்றதுக்காக. ஆனபடியினால் அப்படியெல்லாம் பேசுகிற போது என்னென்று மற்றவர்கள் விளங்கிக் கொள்வது, சரிதானே? எழுதியக்குள்ள சொற்களுக்கு இடையில் இடம் விடுறான், பேசிக்குள்ள நாங்கள் சொற்களுக்கு இடையில் இடம் விடாமல் தொடர்ந்து மூச்சும் விடாமல்
கடகடகடகண்டு ஒரு அஞ்சாறு வரை மற்றவையை திட்டேக்குள்ள பேசியக்குள்ளே பேசி முடிப்போம். ஏனென்றால் இடையில் அவர்களுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக. அவர்கள் பேச வழிக்கிட்டால் எங்கட விழ வெளியில் வந்துடும். ஆகவே அவர்களை பேச விடாமல் நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தால் தான் எங்கட விளை வெளியிலே அவர்கள் வாயினாலே வராது. கடகடகண்டு பேசி முடிச்சுட்டு அதில் நிற்காமல் அங்கே போயிடுவேன். நின்றாப்புறம் அவையில் எங்கட விளையை சொல்லி காட்டினாலும் இப்போ அவையில் விழ மாதிரி நாங்கள் தொடர்ந்து பேசி அவர்களில் பிள்ளையை சுமத்தி விட்டுட்டு குற்றத்தை நாங்கள் போயிட்டே இருப்போம். குற்றம் எங்கடையாக இருக்கலாம், அதை அவர்களையும் சொல்ல விட்டால் தானே தெரியும் யாரில் குற்றம் என்று. எஸ், அப்போ அப்படியெல்லாம் நாங்கள் பேசுகின்ற போது அதை எப்படி ஒரு தமிழை புதிதாக கற்றுக்கொண்டவர், தமிழர் அல்லாதவர் தமிழை கற்றுக்கொண்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அது ரெண்டு சொல்லு என்று கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் பேசுகிற கூட நீங்கள் இடையில் பேச போகிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனபடினால் இடையில் இடம் விடாமல் கூட நான் ஒவ்வொரு சொல்லுக்கு சொல்லுக்கு இடம் இடையில் கதைச்சு கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை கவனித்திருப்பீர்கள், ஒவ்வொரு சொல்லினது முதல் எழுத்தை அழுத்தமாக பேசுகின்றேன். ஒவ்வொரு என்றைக்கில் ஓனா அழுத்தமாகவும், ஒவ்வொரு இவ்வண்ணா ஓனா ரூனா இதெல்லாம் அழுத்தம் குறைந்து மொழிக்கும். அது தானாக நடக்கிற விஷயம். நாங்களாக ஒரு மொழி கற்கும்போதே அது அதை நாங்கள் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நாங்களும் ஒரு மொழியை விளங்கி பேசும்போது தானாக அதனை செய்வோம். எனது முதல் எழுத்துக்கு ப்ரெஷரை கொடுப்போம். ஹலோ, எச்சுக்கு ப்ரெஷர் வருது. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஹலோ, ஹவ் ஆர் யூ? அப்போ ஆங்கிலத்திலே தமிழை விட இன்னும் வித்தியாசமாக அதிலே அந்த சப்ஜெக்டுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். எழுவாய்க்கு அதில் அந்த எழுவாய் சொல்லுக்கே நாங்கள் ப்ரெஷரை கொடுத்து கதைப்போம். ஹலோ, ஹவ் ஆர் யூ? அது யூ. அப்போ அதற்கு அடுத்தது ரெண்டாவது அழுத்தம் அந்த சொல்லில் அந்த அந்த வசனத்திலே ஆங்கிலத்தில் நாங்கள் பயனிலைக்கு வேர்புக்கு நாங்கள் ப்ரெஷரை கொடுப்போம். மிச்சங்களுக்கு ப்ரெஷரை குறைத்து கொள்வோம். அப்போ தானாகவே நாங்கள் சொல்ல வந்த வசனத்திலே இருக்கின்ற பொருள் இலகுவாக ரெண்டு சொற்களை அவதானித்ததன் மூலமே எதிரில் இருக்கிறவருக்கு விளங்கிடும். தமிழில் நாங்கள் அப்படி செய்யவதில்லை அடிக்கடி என்றாலும் கூட, தமிழிலே அல்லது எந்த ஒரு மொழியிலும் முதல் எழுத்துக்கு அழுத்தம் அதிகமும், இந்த சொல்லின்ன முதல் எழுத்துக்கு அடுத்த எழுத்து தொடர்ந்து வரும் எழுத்துக்களுக்கு ப்ரெஷர் குறையவும் இருக்கும். ஆனபடியினால தான் நாங்கள் அந்த மொழியை விளங்கி கொள்ளுகின்றோம். ஆனால் பாடல் பாடும்போது அப்படி அல்ல. அநேகமான பாடல்களிலே சொற்களின் முதல் எழுத்துக்குத்தான் அங்கே ப்ரெஷர் இருக்குமெண்டு இல்லை, அந்த சொற்களின் ரெண்டாவது எழுத்துக்கு ப்ரெஷர் இருக்கும். சில வழியில் மூன்றாவது. இதனால தான் இசை அமைப்புகள், ஒவ்வொரு இசை அமைப்புகளும் வேறு வேறாக எங்களுக்கு தெரிகின்றன. அப்போ எல்லா இசை அமைப்புகளும் இல்லைன்னா ஒரே மாதிரியே இருக்கும் கேட்குறதுக்கு. அப்போ சொற்களின் வேறு வேறு எழுத்துக்களுக்கு அழுத்தத்தை கொடுப்பதன் அதன் மூலம்தான் நாங்கள் இசை மொழியை தமிழ் மொழி அல்லது ஆங்கில மொழி வேறு பேசும் மொழியிலிருந்து இசை மொழியை வேறுபடுத்தி கொள்கிறோம். நாங்கள் ஒரு முறை பேசியிருந்தோம், நாங்கள் பாடும்போது பயன்படுத்துவது இசை மொழி. என்ன மொழியை நாங்கள் உச்சரித்தாலும் பாடுவதற்கு பேர் இசை மொழி. என்ன மொழியில் நாங்கள் உச்சரித்து பாடினாலும் இசை மொழி தெரிந்திருந்தால்தான் நாங்கள் பாட முடியும். அதால் தான் சில பேர் பாடும்போது கதைக்கிற மாதிரி இருக்குது என்று மற்றவர்கள் சொல்வார்கள். என்ன அங்கே என்ன நடக்குது? இசை மொழியை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை, தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழை பாடுகின்றார்கள். தமிழை பார்த்து அல்லது ஞாபகம் வச்சு கொண்டு பாடுகிறார்கள். அப்படி பாடினால் அவர்கள் பேசுவது போல கேட்பவர்களை இருக்கும், பாடுவது போல இருக்காது. அப்போ ஒவ்வொரு பாடலிலும் ஒரு சொல்லின்ற ரெண்டாவது எழுத்துக்கு மூன்றாவது எழுத்துக்கு கூட அழுத்தம், முதல் எழுத்துக்கு அழுத்தம் குறைவு. இப்படி பல வகைப்பட்டு அங்கே இசை மொழியானது இருக்கும். அப்போ இந்த இசை மொழியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். எதையாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களினுடைய கவனத்துக்கு நாங்கள் அதை கேட்கும்போது கொண்டு வர வேண்டும். அந்த கவனம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால்
நாங்கள் முன்னமே பேசினது மாதிரி நாங்கள் ஏற்கனவே எங்களினுடைய வெளிநாட்டில் இருக்கும் சித்தப்பாவை கண்ணால் கண்டிருந்தால்தான் ரோட்டில் அவர் எங்களை க்ராஸ் பண்ணி போகிறக்குள்ள நாங்கள் ஓ சித்தப்பான்னு திரும்பி பார்ப்போம். அப்படி அவரை நாங்கள் முன்னுக்கு காணவே இல்லை. முதன் முதலாக சித்தப்பா வெளிநாட்டிலேருந்து இறங்கி எங்களோட வீட்டுக்கு ரோட்டாவில் வந்து கொண்டிருக்கிறார். ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ சித்தப்பா சில வழியில் எங்களோட ஃபோட்டோஸை முந்தி பார்த்துருந்தால் இது அண்ணன் இந்த பிள்ளைகள் மாதிரி இருக்கேன்ட்டு எதுக்கும் அவையெல்லாம் தான் இருக்குமோ, யாருக்காவது கை காட்டி விட்டால் அப்புறம் பிரச்சனையாக போயிருமோன்ட்டு அவர் கையை கையை தூக்கி தூக்கி ரக்குவார். நாங்கள் என்ன பார்ப்போம், என்ன ஒருத்தர் எங்களை கண்டுட்டு கையை தூக்கி தூக்கி ரக்குறார், லூசு போல இருக்குது. ஏன் அப்படி நினைக்கிறோம் லூசு போல இருக்குன்ட்டு? எங்களுக்கு முன்கூட்டியே பதிவு இல்லை. முன்கூட்டியே அது தொடர்பான பதிவு எங்களுடைய உள்மூளைக்குள்ளே இல்லை, இன்ன பிரெயினுக்குள்ளே இல்லை. அப்படி இல்லாத எதையும் நாங்கள் கவனிக்க மாட்டோம். ரோட்டில் நாங்கள் எதிரில் போகும்போது வருபவர்கள் அத்தனை பேரையும் கவனித்து வைத்து இன்றைக்கு இன்ன 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 இன்னெல்லாம் போனார்கள் என்று நாங்கள் சொல்வதில்லை. சில பேர் சொல்லுவினம், என்ன நான் போறன் போறன் பார்க்காம கூட வாடகை போறீங்கள். அப்போ ஆனாலும் எங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் எங்களோட குடும்ப அங்கத்தினர், எங்களுடைய கணவன் மனைவி பிள்ளை அப்பா அம்மா இவர்கள் வருகின்ற போது நிச்சயமாக நாங்கள் பார்ப்போம். திரும்பி ரோட்டில் போய்க்கல. அது எப்படி எந்த அளவுக்கு ஆழமாக எங்களினுடைய இன பிரெயினுக்குள்ள பதிவுகள் ஒன்று ஒரு விஷயத்தை பற்றி இருக்கோ, ஆழமாக மீன்ஸ் ஒன்று உணர்ச்சி பூர்வமான ஆழம், அதாவது எங்களுக்கு மிகவும் பிடித்த ஒருவரை நாங்கள் ஞாபகம் வைக்கும்போது எங்களுடைய இன பிரெயின் மிக வேகமாக ஆழத்தில் கொண்டு சென்று பதிவு செய்து கொள்ளும். பிடித்து செய்தால், பிடிக்காம ஆனால் பல தடவைகள் செய்யப்பட்டால் அதுவும் ஆழமாக பதியும். அப்போ நல்லா நன்றாக யோசித்து பாருங்கள். எங்களுக்கு பிடித்தவர் எங்களுக்கு வலுகிரியில் ஆழமாக பதிஞ்சிருவார். உணர்ச்சி பூர்வமாக நாங்கள் அவரை பிடிக்கும், எங்களுக்கு பார்த்த உடனே ஆழமாக எங்களுக்குள்ளே பதிஞ்சிருவார். மிக முக்கியமான விஷயம், இதனை உங்களுடைய கல்வியோடு நீங்கள் கற்றலோடு நீங்கள் படிக்கிறதோடு தொடர்புபடுத்தி பார்க்க போகிறீங்க. நான் ஸ்கூலில் எல்லாம் படிக்கிறேன் எனக்கு ஞாபகம் நிற்கிறது இல்லையே, அதற்கு விடை இங்கே உள்ளது. எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறது? மீண்டும் கவனித்து பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒருவரை பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு கார் பார்த்தாலே போதும் மிக ஆழமாக மனதிலே பதிந்து விடுகின்றது. மனதிலே மீன்ஸ் இன் அ பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகி விடுகின்றது. அப்போ எங்களுக்கு மிக பிடித்த குரல் ஒன்று கேட்கின்றது, குரல் வாய்ஸ், அது பதிந்துவிடும். அந்த குரலுக்குரியவர் யார் யார் என்று நாங்கள் தேடி அலைவோம். அந்த அளவுக்கு ஆழமாக அது பதிந்துவிடும். ஒரு ஏன் எஸ்பிபி எஸ்பி பாலசுப்ரமணியத்தை நாங்கள் பலர் நேரிலே கண்டது இல்லை, இருந்தாலும் அவரனுடைய குரலை கேட்டு 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 அவரை நேரிலே பார்க்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தவர்கள் எத்தனை பேர். நாங்கள் நேரிலே பார்க்க முதலே அவர் காலமாகி விட்டார் என்று அழுது கொண்டே இருந்தவர்கள் நாளாக நாள்கள் பல நாள்களாக பல மாதங்களாக அவற்ற ப்ரொஃபைல் தங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் அவற்ற ஃபோட்டோவை கொண்டு வந்து போட்டவர்கள் எத்தனை லட்சம் பேர். இதற்கு என்ன காரணம்? அவரினுடைய அந்த நேரடியாக அவரை பார்க்கவில்லை, நேரடியாக அவரோடு பழகவில்லை, அவருக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை, டீ கொடுக்கவில்லை, அவர் எங்களோட வீட்டுக்கு வரவும் இல்லை, வரப்போவதும் இல்லை, அதாவது வருவார் என்று நாங்கள் நினைத்தே இருக்கவும் இல்லை, எங்களுடைய உறவினரும் இல்லை, எங்களுடைய நாட்டவரும் இல்லை. இருந்தாலும் கூட அந்த குரலினாலே நாங்கள் கவரப்பட்டோம். அதனாலே அந்த குரலுக்குரியவர் மேல் நாங்கள் அன்பு வைத்தோம், பாசம் வைத்தோம். அந்த பாசத்தினாலே மிக ஆழமாக எஸ்பிபி என்பவர் என்னும் மனிதர் எங்களோட இன பிரெயினுக்குள்ளே பதியப்பட்டார். அவர் இல்லை என்று ஆகியபோது நாங்கள் எல்லோரும் அப்படி அழுதோம். அப்போ இப்போ என்ன தெரியுது? சுகமானது கஷ்டமானது என்றெல்லாம் இல்லை. என்ன, எங்களோட அஞ்சாவது வீட்டில் இருக்கிற மிஸ்டர் புண்ணியமூர்த்தியை நாங்கள் ஞாபகம் பார்த்து ஞாபகம் வைக்கிறது சுகமாக,
கண்காணாத இடத்துல இருக்கிற எஸ்பிபியை ஞாபகம் வைக்கிறது சுகமா? அப்போ அது மாதிரி படிக்கைக்குள்ளையும் எங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது என்று எதுவும் கிடையாது. எங்களுக்கு அதாவது கஷ்டமானது சுகமானது என்று எதுவும் கிடையாது, பிடிச்சது பிடிக்காது என்றும் எதுவும் கிடையாது. மாறி பார்ப்போமா? முதல் கஷ்டம் சுகம் என்றும் படிப்பில் எதுவும் கிடையாது. எங்களுக்கு பிடித்தது பிடிக்காதது என்றும் எதுவும் கிடையாது. அப்போ கஷ்டமோ சுகமோ, அதாவது எதிர் வீட்டில் இருக்கிறவரை எங்களுக்கு தெரியாது, ஞாபகமும் இல்லை, அவர் இறந்த அளவும் மாட்டம், எங்கேயோ இருக்கிறவரை எஸ்பிபி இல்லை என்று அறிந்தபோது உண்மையாக அவர் இல்லத்தானோண்டு போய் செக் பண்ணாமலே ஆள தொடங்கிட்டோம் என்றால் என்ன அர்த்தம்? அணுகுவதற்கு மிக இலகுவாக கிட்ட இருந்தவர் கண்டுகொள்ளவில்லை. அணுகவே முடியாத ஒருவரை கண்டுகொண்டோம், மனதிலே வைத்து கொண்டோம். ஆகவே எது கஷ்டம்? அணுக முடியாத ஒருவரை ஞாபகம் வைக்கிறது. ஆனால் வைத்து கொண்டோம், பக்கத்தில் இருந்தவரை சுகம் ஞாபகம் வைக்கவில்லை. ஆகவே படிப்பிலையும் எங்களுக்கு கஷ்டம் சுகம் என்று எதுவும் கிடையாது. எங்களுக்கு பிடித்திருந்தால், எங்களை கவர்ந்தால் அது நாங்கள் ஞாபகம் வைப்போம், அது எங்களை விட்டு அகலாது. அடுத்ததுக்கு போவோம். என்னது பிடித்தது பிடிக்காதது? இப்போ எங்களுக்கு பிடிக்காட்டிலும் கூட சதாம் ஹுசைன் யாருண்டே தெரியாது, எங்களுடன் சம்பந்தமே படாதவர். எங்களோட நாட்டுக்குள்ளே வந்து ஏதாச்சும் செய்தாரா? செய்யலை. அல்லது ஆக்களை அனுப்பி எங்களை ஏதாவது பறிச்சாரா? எங்கள்கிட்ட இருக்கிறத பறிக்கலை. இருந்தாலும் சதாம் ஹுசைன் சதாம் ஹுசைன் என்று அந்த அதுங்க அங்கே கொடுமை செய்தார், இங்கே கொடுமை செய்தார், அது செய்தார், இது செய்தார் என்று பலமாக செய்திகள் மூலம் நாங்கள் திரும்ப 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 எங்களினுடைய இன பிரெயினுக்குள்ளே பதித்து கொண்டோம். அமெரிக்காவில் போய் அடித்தார், அமெரிக்கா ஜனாதிபதி எப்படி இருப்பாருன்ட்டு எங்களுக்கு, அமெரிக்க மக்கள் எப்படி இருப்பினமெண்டோ அவர்கள் மேலே இந்த பற்று பாசம் எங்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை. நாங்கள் அமெரிக்காவுக்கு ஒருக்கா கூட போனதும் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தும் அமெரிக்காவில் போய் குண்டு வைத்துட்டார்ன்றதுக்காக சதாம் ஹுசைன் இறந்தார் என்ற போது சந்தோஷப்பட்டவர்கள் உலகிலே ஏராளம். இப்போ எதிர் வீட்டில் இருக்கிறவர் நல்லா வாழுறாரண்டும் சந்தோஷம் நன்னாங்க பட்டதில்லை. அப்போ அவர் இறந்து போனாரண்டு கவலையும் பட்டதில்லை. அவர் சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் கஷ்டப்படுறாரென்று நாங்கள் கவலையும் பட்டதில்லை. ஆனால் யாரோ எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, பார்த்ததும் இல்லை, இனிமேல் பார்க்க இருந்ததும் இல்லை, எங்களுக்கு தேவையற்ற ஒருவர் தேவையென்று நாங்கள் ஒரு நாளும் நினைத்ததில்லை அவரை. அவர் இறந்தபோது மகிழ்ந்தார்கள் உலகில் கணவர். ஏன் மகிழ்ந்தார்கள்? சதாம் ஹுசைன் என்பவர் திரும்ப 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 எங்களுக்கு பிடிக்காதவராகத்தான் அவர் காட்டப்பட்டார். திரும்ப 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 எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டதால் எங்களுடைய இன பிரெயின் அதையும் பதிவு செய்து வைத்து கொண்டது. அப்போ அதை பதிவு செய்து வைத்து கொண்டிருந்த இன பிரெயின் அவர் இல்லாமல் போனபோதும் கைதட்டி ஆரவாரம் செய்தது. எஸ்பிபியையும் அது பிடித்து பதிய வைத்தோம், அவர் இல்லாமல் போனபோது கவலையை கொடுத்தது. ஆக இரண்டும் மனதில் பதிந்தது, அதுதான் அங்கே முக்கியம். சதாம் ஹுசைனும் எங்களுடைய மனதில் பதிந்த ஆழமாக, எஸ்பிபியும் எங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்தார். மனதில் என்று சொல்வது உண்மையில் நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, மனதென்றது பதிவு நடக்கிறது இன பிரெயினில், எங்களுடைய ஆள் மூளையில் பதிவு செய்யப்பட்டு. அப்போ எங்களோட நாங்கள் படிப்பை எங்களுக்கு சுகமாக இருந்தா என்ன, கஷ்டமாக இருந்தா என்ன, பிடித்திருந்தா என்ன, பிடிக்காட்டி என்ன, பதிய வைக்க நினைத்தால் பதிய வைக்க முடியும். ஆகவே இப்போ பார்ப்போம் இதில். எஸ் டூவை மட்டும் நாங்கள் முதல் ஒன்னை மட்டும் சொல்லுவோம். எஸ் வழக்கமாக நாங்கள் ஒன் சொல்லி பழகினானே அதில் தொடங்குவோம். ஒன் ஒன் கரெக்டாக அந்த ஒன் லைட்டரியாக சொல்லிடணும். ஒன் ஒன் இப்படி சொல்லக்கூடாது. லைட் எரிஞ்சு முடிய கொஞ்சம் தள்ளி சொன்னால் அதை சொல்கிறது ஆஃப் பீட். இது ஆன் பீட். ஆன் பீட்டில் சொல்ல வேணும் பாருங்க. இப்படி சொல்லக்கூடாது ஒன், இப்படி சொல்லக்கூடாதா? எப்படி சொல்லக்கூடாது? ஒன் இப்படி சொல்லக்கூடாது. எரிஞ்சு நூந்தப்புறம் சொல்லக்கூடாது. எரியேக்க சொல்லிடணும் லைட். அப்போ எப்படி? ஒன் ஒன் ஒன்
எனி டூ மட்டும் சொல்ல போகிற படத்தை பார்த்தீங்கன்னா டூ 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 த்ரீ 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 சுகம் மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்பீடை கூட்டேக்குள்ள தெரியும் ஃபோர் 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 சுகம் மாதிரி இருக்கும் இது என்னத்துக்கு மினக்கட்டு சொல்லிப்பா பன்னெண்டு விடாதேங்கோ இந்த சின்ன பயிற்சி இதை ஸ்பீடை கூட்டுற போது தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பயிற்சியை நாங்கள் எடுத்து கொண்டிருக்க வேண்டும் நாங்கள் இப்போ சுகம் சுகம் என்று செய்யாமல் விட்டுட்டு அது கஷ்டம் வரைகளை பார்ப்போம் என்று விட்டால் நாங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிடுவோம் கஷ்டமான இடத்துல போய் நின்று நாங்கள் தடுமாறி கொண்டிருக்கும் போது வெறுப்பு வந்து விடும் எங்களுக்கு எதிலே இசையை கற்பதிலே சுகமானதில் தொடங்கித்தான் எப்பொழுதுமே கஷ்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் எங்களுக்கு தெரிந்ததில் தொடங்கித்தான் தெரியாததை நோக்கி செல்ல வேண்டும் தெரியாததுலேயே தொடங்க முடியாது தொடங்கினா நாங்கள் அதே இடத்துல கன நேரம் தேங்கி நிற்போம் ஒரு இடத்திலே தேங்கி நின்றால் மனிதனுக்கு அல்லது உயிர்கள் எதுக்குமே ஏற்படுவது சலிப்புத்தன்மை போரிங் அதுக்கு பிறகு ஃப்ரஸ்ட்ரேஷன் இது ரெண்டும் வராமல் கற்றுக்கொள்வதற்கு சுலபமானதில் தொடங்கத்தான் வேண்டும் இது எங்களுக்கு தெரியும் நாங்கள் செய்யலை அது வேலை அடுத்தது போங்கோ இப்படி சொல்லிட்டு இருந்தால் நாங்கள் இலகுவில் எதையுமே கற்றுக்கொள்ளாத கொள்ள முடியாதவர்களாக மாறிக்கொள்வோம் அப்போ சுகமானதில் தொடங்கி செய்தான் வேணும் செய்யத்தான் வேணும் ஸ்பீடை கூட்டுறம் பாருங்க சரி இதை செய்யாட்டி என்ன நடக்கும்னு பார்க்குறதுக்கு திடீர்னு உங்களுக்கு ஸ்பீடை 150 விட்டுட்டு காட்டுறேன்னு பாருங்கோ இதே விஷயம் எவ்வளவு சிக்கலாக அங்கே மாறி இருக்க வேண்டும் ஒன் 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 இப்போ ஒன் சொல்லியாச்சு இப்போ டூ சொல்றது டூ டூ சொல்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியும் டூ 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 த்ரீ 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 அப்போ அடுத்தது ஃபோர் 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 ரைட் இது இப்போ லைட்டாக மட்டும் இருக்கிறதால எங்களுக்கு இது சரியோ பிள்ளையோ என்றதில் நிறைய கஷ்டம் ஏற்படும் கண்டறிகிறதுலே ஆகவே இப்போ சவுண்டை ஆன் பண்ணினால் தெரியும் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு One, 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 two, 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 three, 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 three. Four, 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 four. என்னோட சேர்ந்து சொல்லும் போது வலு சுகமாக இருக்கும் ஒரு கஷ்டமும் இருக்காது என்னை போஸ்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மெட்ரோனோமை போட்டுட்டு இதோட போராடி பார்த்தீங்கள் என்றால் தெரியும் எவ்வளவு கஷ்டம் இதை விட ஃபாஸ்ட்டாக எல்லாம் நாங்கள் சாங்கில் பாட்டு பாடிக்குள்ள இந்த விஷயத்தை அப்ளை பண்ண வேண்டி இருக்கும் ஆகவே 150 இந்த பாடண்டா 300 சாங் இருக்கேக்கே எப்படி இருக்கும் 300 BPM
இல்லை அப்ளை பண்ண வேண்டி இருக்கும்போது எப்படி கஷ்டமாக இருக்குமாகவே இப்படியெல்லாம் திடீரென்று வந்து நிறைய வேகத்திலே செய்ய போகிறேன் என்றால் கஷ்டமாக தான் இருக்கும். ஆகவே சுகமாக கீழே இருக்கிற போது பயிற்சிகளை அழுக்காமல் எனக்கு தெரியும் முடியும் என்று நினைக்காமல் செய்து கொள்ளுங்கள். இந்த 60-70 கூட்டுவோம். 1 2 3 3 3 4 4 4 4. இதிலே நாங்கள் ஒவ்வொரு இலக்கத்தையும் சொல்லிக்கொண்டு அதே நேரம் இந்த மெட்ரோனோமிலே இருந்து வருகின்ற சத்தத்தையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். டிஃப்ரெண்டான மியூசிக்கை கேட்பது போல எங்களுக்கு ஒரு பிரம்மை அங்கே ஏற்படும். ரைட், எனது நாங்கள் இந்த 1 சொல்லும்போது அந்த மெட்ரோனோமிலிருந்து வர சத்தத்தை கேட்க வேண்டும். 1 சொல்லிக்கொண்டே கேட்க வேண்டும். அது ஒரு வித்தியாசமான டியூன் மாதிரி இருக்கும். 2 சொல்கிற போது மெட்ரோனோமின் சத்தத்தையும் கேட்கின்ற போது அது வித்தியாசமான டியூன் மாதிரி இருக்கும். இப்படி ஒரு வித்தியாசமான ஏதோ ஒன்று அங்கே ஒவ்வொன்றுன்னு நாங்கள் சொல்கிற போது வித்தியாசமாக அங்கே காதுக்கு கேட்கிறது என்கின்ற ஒரு பிரம்மை எங்களுக்கு ஏற்படும். அந்த பிரம்மை தான் இசை ரசனை. அந்த பிரம்மை, அந்த மயக்கம் எங்களுக்குள்ளே எங்களுடைய மூளைக்குள்ளே இருக்கிறதுனாலே தான் நாங்கள் இசையை எங்களால் ரசிக்க முடிகின்றது. அந்த பிரம்மை எங்களுக்குள்ளே இல்லை என்றால் எங்களால் இசையை ரசிக்க முடியாது. ஆகவே அந்த பிரம்மை தான் கடவுளங்களுக்கு தந்த இசை ரசனை. ரெண்டும் ஒன்றுதான், வேறல்ல என்று சொல்லிக்கொண்டு அந்த இசை அனுபவத்தை நாங்கள் தொடர்ந்தும் அடுத்தடுத்த வகுப்புகளில் இன்னும் ஆழமாக அகலமாக பெற்றுக்கொள்வோம் என்றும் கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கங்களுடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் தர்ஷனன்.